ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யம் அச்சுத பதாம்புஜக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தியைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதாயஸ்தனயாபிபூதிஹி சர்வம் விதேவ நியமேன பதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத் ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிபாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமனும் பிரணதோஸ்மி நித்யம் ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துஹிதுர் முதிதாந்தராத்மா அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோனிஷ்டிகாயமனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடையுந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள்மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டுவாழும் பானர்தாள் பரவினோமே. ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தலைவினையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமும் முடிவில்ல தோழில் நீளமேனி ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சினையே. இந்த பாசுரத்திலே இதுவரை கோலமாமணியாரமும் முத்துத்தாமும் என்பது வரை அனுபவித்திருக்கிறோம். மேலே முடிவில்ல தோரிடல் நீளமேனி என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். முடிவில்ல தோரிடல் நீளமேனி, அவதி காண ஒண்ணாத அழகையுடைய நீத்த திருமேனி, அதாவது எல்லை காண முடியாததாக அழகியிருக்கும் அழகாய் இருக்கும் ஒளிவீசும் திருமேனி, இந்த பெரிய பெருமானுடைய திருமேனி. ஐயோ, பச்சை சட்டையிட்டு தனக்குள்ளத்தை அடைய காட்டி எனக்குள்ளத்தை அடைய கொண்டான். ஐயோ, அதாவது பச்சை மாமலை போல்மேனி என்று திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார் சொன்னபடி தன்னுடைய திருமேனி அழகு முழுவதையும் காட்டி எனக்குள்ளது அத்தனையையும் இந்த பெரியபெருமாள் கொள்ளை கொண்டு விட்டானே ஐயோ என்கிறார் இவ்விடத்திலே திருப்பானாழ்வார். நிறை கொண்டதன் நெஞ்சினைய, எனக்கு அகவாயில் காம்பீரியத்தை போக வடித்தது. என்னுடைய நெஞ்சிலுள்ள நினைவுகள் அனைத்தையும் கொள்ளை கொண்டது. என்னுடைய நினைவுகள் அத்தனையும் என்னுடைய கம்பீரத்தையும் போக வடித்தது இந்த பெருமானுடைய இந்த திருமேனி அழகாகப்பட்டது என்று சொல்லுகிறார். மீண்டும் ஒருமுறை விண்ணப்பம் செய்கிறேன். ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவி நனையான், அதாவது ஆலமரத்திலே மிகவும் பெரியதான ஒரு ஆலமரத்திலே உள்ள ஒரு சிறு இலையின் மேலே ஒரு பாலகனாக ஒரு சிறு பிள்ளையாக யசோதையின் கைக்குழந்தையாயிருந்த கண்ணனை காட்டிலும் சிறு பிள்ளையாக ஒரு இலையிலே துயிலும் அளவுக்கு சிறு பிள்ளையாக வந்தவன் ஞாலமேழும் உண்டான். அப்படி வந்து இந்த ஏழு உலகங்களையும் உண்டான் அரங்கத்து அரவினனையான். பிரளய காலத்திலே இந்த ஏழு உலகங்களையும் உண்டு அவற்றை தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்து இருந்தவன் இந்த அரங்கத் தரவினனையான். இனிமையான இந்த ஆதிசேஷன் மேலே சயனித்திருக்கும் இந்த அரங்கத்தம்மான் பெரிய பெருமாள் என்று சொல்லுகிறார். கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்ல தோரிடல் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே. கோலமா மணியாரமும் மிகவும் அழகான ரத்னங்களாலேயும் மணிகளாலேயும் ஆன ஆரமும் முத்துத்தாமமும் முத்துக்களாலே செய்யப்பட்ட ஆபரணங்களும் உடைய முடிவில்ல தோரிடல் நீலமேனி, முடிவில்லாத அழகை உடையவன், முடிவில்லாத எல்லை காண முடியாத அழகை இருக்கும் அழகாய் இருக்கும் அந்த நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே, அதாவது அந்த முடிவில்லாத அழகை கொண்ட அந்த நீலமேனி ஆழ்வாரை முழுமையாக கட்டுப்படுத்தி அவருக்கு முழுவதாக காட்டி அவரிடத்தே இருந்த அத்தனையும் கொள்ளை கொண்டது என்று சொல்லுகிறார். நிறை கொண்டது நெஞ்சினையே, என்னுடைய நெஞ்சிலே இருந்த நினைவுகள் அனைத்தையும் கொள்ளை கொண்டது என்று பெரிய திருப்பானாழ்வார் இவ்விடத்திலே சாதிக்கிறார். முதலில் திருப்பானாழ்வார் மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினனையான். அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோரிடல் உந்திமேறதன்னோ அடியேன் உள்ளத்தினுயிரே என்று பெரிய பெருமாள் அயனை தன்னுடைய உந்தியிலே உற்பத்தி பண்ணின அந்த வைபவத்தை சொல்லினார். பெருமாள் சிருஷ்டிகர்த்தா என்பதை இவ்விடத்திலே காட்டினார். பின்னர்
நரசிம்ம ராம கிருஷ்ணாதி அவதாரங்களை சொல்லி திரிவிக்ரமாவதாரத்தையும் சொல்லி இந்த உலகத்தினுடைய ஸ்திதிக்குத்தானே காரணமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவற்றை ரட்சிக்கும் பொறுப்பும் அவனிடத்திலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறார். பின்னர் 9வது பாசுரத்திலே ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேளும் உண்டான் அரங்கத்தரவினனையான் என்று ஒரு சின்ன வட்டபத்திரத்திலே, அதாவது ஆடி நிலையிலே சயனித்து கொண்டு இந்த உலகங்கள் அனைத்தையும் தானே உண்கிறான், தானே அதை பிரளயமாக இருந்து பிரளயத்திலே தானே வந்து அதை சம்ஹாரமும் செய்கிறான், அதை தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான் என்று இவ்விடத்திலே திருப்பானாழ்வார் காட்டுகிறார். தொடர்ந்து நாளைய பதிவிலே கடைசி பாசுரமான கொண்டல் வண்ணன் பாசுரத்தின் பதவுரையையும் வியாக்கியானத்தையும் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும் ஆச்சாரியன் திருவடிகளேஸ்வரனும்.